ஓஷோ முதலில் ரஜ்னீஷ் சந்திரமோகன் என்று பெயரிடப்பட்டார். 1970கள் மற்றும் 1980களில் சர்வதேச முக்கியத்துவம் பெற்ற ஒரு கவர்ச்சியான மற்றும் சர்ச்சைக்குரிய ஆன்மீக தலைவர், மாயவாதி மற்றும் தத்துவவாதி ஆவார். டிசம்பர் 11, 1931 இந்தியாவில் உள்ள குத்வாடா என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் ஆன்மீக மற்றும் புதிய யுக இயக்கத்தில் ஒரு முக்கிய நபரானார். தியானம், இலவச அன்பு மற்றும் சுய விழிப்புணர்வுக்கான ஆற்றல் மிக்க மாற்றும் அணுகுமுறைகள் பற்றிய போதனைகளுக்காக அறியப்பட்டார். ஓஷோவின் ஆரம்பகால வாழ்க்கை தத்துவம் மற்றும் ஆன்மீகத்தில் மிகுந்த ஆர்வத்தால் குறிக்கப்பட்டது. அவர் சாகர் பல்கலைக்கழகத்தில் தத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற்றார் மற்றும் அதே நிறுவனத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். இருப்பினும் மனித ஆன்மா மற்றும் இருப்பின் தன்மை பற்றிய ஆழமான புரிதலை தொடர தனது கல்வி வாழ்க்கையை கைவிட்டு ஆன்மீகத் துறையில் தனது கவனத்தை மாற்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பு ஓஷோ தொடங்கினார். 1960களின் பிற்பகுதியில் ஓஷோ பின்பற்றுபவர்களை ஈர்க்கத் தொடங்கினார். சொற்பொழிவுகள் மற்றும் முன்னணி தியான முகாம்கள். சுய கண்டுபிடிப்பு மற்றும் உள்மாற்றத்திற்கான ஒரு கருவியாக தியானத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். அவரது போதனைகள் கிழக்கு தத்துவங்கள், மேற்கத்திய உளவியல் மற்றும் மதநூல்கள் பற்றிய அவரது தனித்துவமான விளக்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆதாரங்களில் இருந்து பெறப்பட்டது. ஓஷோவின் தனித்துவமான பங்களிப்புகளில் ஒன்று, மனதின் நிலையை உடைத்து ஒரு நிலையை அடைய வடிவமைக்கப்பட்ட மாறும் தியான நுட்பங்களை அறிமுகப்படுத்தியது. உயர்ந்த விழிப்புணர்வு. இந்த நுட்பங்கள் தீவிர உடல் செயல்பாடு, விரைப்பு செயல்முறைகள் மற்றும் அமைதியான காலகட்டங்களை உள்ளடக்கியது. பயிற்சியாளர்கள் ஆழ்ந்த தியான நிலையை அனுபவிக்க உதவுவதை நோக்கமாக கொண்டது. ஓஷோவின் கம்யூன் 1980களில் அமெரிக்காவின் ஓரிகானில் நிறுவப்பட்டது. சர்ச்சையின் மையப்புள்ளியாக மாறியது. கம்யூன் சட்ட ரீதியான சவால்களை எதிர்கொண்டது. ஓஷோ குடியேற்ற மோசடிக்காக கைது செய்யப்பட்டார். சமூகத்தின் வழக்கத்திற்கு மாறான பழக்க வழக்கங்கள், திறந்த உறவுகள் மற்றும் மனநலப் பொருட்களை பயன்படுத்துதல் பொது மற்றும் அரசாங்க அக்கறையை தூண்டியது. ஓஷோவின் போதனைகள் பாலியல் மற்றும் உறவுகள் பற்றிய தீவிரமான கண்ணோட்டத்தையும் உள்ளடக்கியதுடன் நனவான ஒருமித்த அனுபவங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பாலுறவுக்கான விடுதலையான அணுகுமுறைக்கு அவர் வாதிட்டார். அவரது தத்துவத்தின் இந்த அம்சம் பாராட்டு மற்றும் விமர்சனம் ஆகிய இரண்டையும் பெற்றது. சிலர் இதை சமூக நெறிமுறைகளின் புரட்சிகர மறுமதிப்பீடு என்றும், மற்றவர்கள் பாரம்பரிய தார்மீக விழுமியங்களில் இருந்து சர்ச்சைக்குரிய விலகல் என்றும் கருதுகின்றனர். ரஜினிஷிசம் என்ற சொல் ஓஷோவின் ஆன்மீகம், மாயவாதம் மற்றும் தனித்துவமான கலவையை விவரிக்க தோன்றியது. சர்ச்சைக்குரிய வாழ்க்கை முறை தேர்வுகள். கம்யூன் எதிர்கொள்ளும் சவால்கள் இருந்த போதிலும் ஓஷோ தனது கவர்ச்சி, வழக்கத்திற்கு மாறான ஞானம் மற்றும் ஆன்மீக விடுதலையின் வாக்குறுதி ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்ட பல்வேறு தரப்பு மக்களை ஈர்த்து ஏராளமான ஆதரவாளர்களை தொடர்ந்து குவித்தார். தியானம் மற்றும் நனவு முதல் காதல், சுதந்திரம் மற்றும் நவீன சமுதாயத்தின் சவால்கள் வரை பரந்த அளவிலான தலைப்புகளை உள்ளடக்கிய பல புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார். அவரது படைப்புகளில் தி புக் ஆஃப் சீக்ரெட்ஸ், தி பகவத்கீதை, தி சாங் ஆஃப் காட் மற்றும் தி ஆர்க் ஆஃப் டைம் ஆகியவை அடங்கும். இந்த எழுத்துக்கள் பல்வேறு தத்துவ மரபுகளை ஒருங்கிணைக்கப்பட்ட மற்றும் அணுகக்கூடிய கதையாக ஒருங்கிணைக்கும் அவரது திறனை காட்டுகின்றன. 1985 ஓஷோ அமெரிக்காவில் சட்ட சிக்கல்களை எதிர்கொண்ட பிறகு இந்தியாவுக்கு திரும்பினார். அவர் தனது வாழ்க்கையின் கடைசி ஆண்டுகளை புனேவில் கழித்தார். அங்கு அவர் ஜனவரி 19, 1990 அவர் இறக்கும் வரை தியான முகாம்களுக்கு தொடர்ந்து கற்பித்தார் மற்றும் வழிநடத்தினார். ஓஷோவின் விலகல் ஆன்மீக நிலப்பரப்பில் ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. மேலும் அவரது மரபு விவாதம் மற்றும் ஆய்வுக்கு உட்பட்டது. ரஜ்னீஷ் இயக்கம் என்றும் அழைக்கப்படும் ஓஷோ இயக்கம் அதன் நிறுவனர்களை விட அதிகமாக இருந்தது. இந்த இயக்கம் பின்தொடர்பவர்களை தொடர்ந்து ஈர்க்கிறது மற்றும் உலகளவில் அதன் செல்வாக்கை விரிவுபடுத்தியுள்ளது. ஓஷோவின் போதனைகள் புத்தகங்கள், ஒலிப்பதிவுகள் மற்றும் பல்வேறு ஊடகங்கள் மூலம் அணுகக்கூடியவை. ஆன்மீகம் மற்றும் தனிப்பட்ட மேம்பாட்டிற்கான முழுமையான அணுகுமுறையை விரும்பும் நபர்களுடன் தொடர்ந்து எதிரொலிக்கின்றன. ஓஷோவின் மரபு, அவரது கம்யூனை சுற்றியுள்ள சர்ச்சைகள், சட்ட சிக்கல்கள் மற்றும் கருத்துக்களால் களங்கப்படுத்தப்பட்டுள்ளது என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். அவரது போதனைகள் பாரம்பரிய ஆன்மீக விழுமியங்களில் இருந்து விலகுவதாகும். இருப்பினும் ஆதரவாளர்கள் அவரது போதனைகள் குறிப்பாக தற்போதைய தருணத்தில் வாழ்வதன் முக்கியத்துவம் மற்றும் தியானத்தின் மாற்றும் சக்தி ஆகியவை நிலையான மதிப்பை கொண்டுள்ளன என்று வாதிடுகின்றனர். முடிவில்
ஓஷோ ஒரு சிக்கலான மற்றும் துருவமுனைக்கும் நபராக இருக்கிறார். ஆன்மீகம், மாறும் தியானம் ஆகியவற்றிற்கான அவரது புதுமையான அணுகுமுறைக்காக நினைவு கூறப்பட்டார். நுட்பங்கள் மற்றும் காதல் மற்றும் பாலுணர்வு பற்றிய வழக்கத்திற்கு மாறான போதனைகள். அவரது தாக்கம் அவரது வாழ்நாளுக்கு அப்பால் நீண்டுள்ளது. ஓஷோ இயக்கம் தொடர்ந்து பின்பற்றுபவர்களை ஈர்க்கிறது மற்றும் அவரது எழுத்துக்கள் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் ஆன்மீகத் துறையில் செல்வாக்கு செலுத்துகின்றன. ஆன்மீக மேவியராகவோ, சர்ச்சைக்குரிய குருவாகவோ அல்லது ஆழ்ந்த தத்துவ ஞானியாகவோ பார்க்கப்பட்டாலும், ஓஷோவின் பாரம்பரியம் நவீன ஆன்மீக சிந்தனையின் திரையில் மறுக்க முடியாதபடி பதிந்துள்ளது.